பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. பரமனே இப்பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. அன்பிற்கினிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிதான நாளாக இருக்கட்டும். இந்த ஜூலை மாதத்தை இயேசுவினுடைய திருவுடல் திருரத்தத்திற்கு அர்ப்பணித்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆலயமே திறக்கப்படாத சூழலிலே, ஆலயத்திற்கு சென்று பலியொப்பு கொடுக்க முடியாத நிலையிலே, இயேசுவினுடைய திருவுடலை திருரத்தத்தை எப்படி ஒப்பு கொடுப்பது என்கின்ற ஒரு ஆதங்கம் நம் எல்லாருடைய மனங்களிலும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனாலும் பலி ஒப்பு கொடுக்க முடியவில்லையே என்கின்ற அந்த ஆதங்கம் நமக்கு இருந்த போதிலும் அறிய வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான காரியம் என்ன என்று சொன்னால், காலகட்டத்திலே முன்னோர்களுடைய காலகட்டத்திலே குருக்கள் குறைவாக இருந்த அந்த வாழ்வு சூழலிலே, அதுவும் பயணப்பட இயலாது இருந்த அந்த காலகட்டத்திலே, எப்பொழுதாவது 3 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே குருக்கள் வந்து போகின்ற சூழல் இருந்த அந்த காலகட்டங்களிலே, நம்முடைய முன்னோரிடம் இருந்த அந்த நல்ல அற்புதமான ஆழமான பக்தி உணர்வு இன்றைய காலகட்டத்திலே நம்மிடம் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கவே உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். முன்னோர்கள் 3 மாதத்திற்கு அல்லது 1 மாதத்திற்கு ஒரு முறைதான் திருப்பலி கண்டு ஒப்பு கொடுக்கின்ற ஒரு சூழல் இருந்தபோது, மொழியே தெரியாத வேறு ஒரு மொழியில் தான் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது என்பதுதான் உண்மை. அந்த மொழி தெரியாத நிலையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த பொழுது, அப்பொழுது அந்த திருப்பலி நிகழ்வின் போது அவர்கள் காட்டிய அந்த பக்தி ஆர்வம் எல்லாமே இன்றைக்கு நம்முடைய சொந்த மொழிகளிலேயே நாம் பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் என்று ஒரு நிலைப்பாடு 2வது வத்திக்கான் சங்கத்திற்கு பின்னர், அதாவது 1960 இறுதி காலகட்டங்களிலே நாம் அத்தகைய ஒரு வாய்ப்பை பெற்ற பின்னரும் கூட, திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் அதற்கு அனுமதி கொடுத்து, திருச்சபையினுடைய பெயரால் அதற்கு அனுமதி கொடுத்து, அவரவர் அவருடைய மொழிகளிலேயே திருப்பலி கொண்டாட்ட நிகழ்வுகளை கொண்டாடி மகிழலாம் என்கின்ற அந்த நிலைப்பாடு வந்த பின்னர், இன்றைக்கு அன்றைக்கு இருந்த அந்த ஆர்வம் ஆசை ஈடுபாடு அக்கறை எல்லாமே நம்மிடம் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்பது சாலச் சிறந்தது. ஏனென்றால் பல நேரங்களிலே மொழி தெரிந்ததாலேயே இன்றைக்கு பல நேரத்திலே நாம் இந்த திருப்பலியை அசட்டை செய்கின்றோமோ என்று கேட்டு பார்க்க அழைக்கின்றேன். எப்பொழுது திருப்பலி தொடங்கி எப்பொழுது முடிகிறது என்கின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போமேயானால், பல பேர் சொல்லுவது உண்டு, இப்ப தானே சாமியார் பிதாசுதன் போட்டிருக்கிறாரு, இன்னும் இருக்க ஏ அப்பா போய்கொள்ளலாம் என்று சொல்லி அப்பொழுதுதான் அவர்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியேறுகின்ற ஒரு சூழல். அடுத்து சில பேர் இப்பந்தான உன்னதங்களிலே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், என்ன அவசரம், போய்கொள்ளலாம் என்று சொல்லுவோரும் சில பேர் உண்டு. இன்னும் சில பேர் உண்டு, சரி சாமியார் பிரசங்கத்தை முடிக்கட்டுமே, அந்த பிரசங்கமே இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஓடுமே, அது முடியட்டும், அதுக்கப்புறம் போய்கொள்ளலாம் என்று சொல்லுவோரும் உண்டு. இது போக சில பேர் உண்டு, நற்கரணை வாங்கியாச்சுல இனி என்ன இருக்கு, போய்கொள்ளலாமே என்று எழுந்து போவோரும் உண்டு.
அதுதான் இறுதி ஆசீர் முடிஞ்சு போனதை இனி என்ன போய்கொள்ளலாம் என்று சொல்லி ஏதோ புகைவண்டியை தொடர் வண்டியை பிடிக்க ஓடுவது போல ஓடிப்போவோரும் உண்டு. பழைய காலத்திலே ஒரு அற்புதமான ஒரு சிறிய நிகழ்வை சொல்லுவார்கள். ஒரு புனிதருடைய வாழ்க்கையிலே நடந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு பதிவு. திவ்ய நற்கரணையை பெற்ற பின்னர் ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் உடனே உடனே ஆலயத்தை விட்டு வெளியே போய்கொண்டே இருந்தாராம். அந்த குருவானவர் சொல்லி சொல்லி பார்த்திருக்கின்றார், கேட்பதாக இல்லை. ஒரு நாள் இப்படி அந்த குறிக்கப்பட்ட மனிதர் திவ்ய நற்கரணையை பெற்றுவிட்டு உடனே ஆலயத்தை விட்டு வெளியே போகின்ற அந்த காட்சியை பார்த்த குருவானவர் தனக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பலிப்பீட சிறுவர்களை கூப்பிட்டு பீடத்தில் இருக்கின்ற இந்த மெழுகுதிரிகளை எடுத்துக்கொண்டு வெளியே போய்கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களோடு நீங்களும் சேர்ந்து நடந்து போங்கள் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தாராம். இந்த பலிப்பீட தம்பிமாரும் ஓடிப்போய் அந்த மனிதர் போகின்ற பாதையிலே இவர்களும் சேர்ந்து இரண்டு பேரும் அருகிலே திரிகளை பிடித்து கொண்டு போனார்களாம். அப்பொழுதுதான் அந்த மனிதருக்கு உணர்வு ஏற்பட்டு தாம் செய்வது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டார் என்று சொல்லி ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. திருப்பலி எப்பொழுது தொடங்குகின்றது, எப்பொழுது முடிகின்றது? இந்த கேள்வி பல நேரத்திலே கேட்டு பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் யாருக்குமே தெரியாத ஒன்று என்று சொல்வதற்கு அல்ல, எல்லாருக்குமே தெரியத்தான் செய்யும். ஆனாலும் நம்முடைய வசதிக்கேற்ப நாம் ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு தப்பித்துக் கொள்ள நாம் நினைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்று தொடங்குகின்ற அந்த திருப்பலி, எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது என்று தொடங்கி முடிகின்ற அந்த திருப்பலிக்கு முன்னும் பின்னும் சிறிது நேரம் நாம் நம்மை ஆயத்தமாக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. வெளியே இருந்து உள்ளே வருகின்றோம். எண்ணற்ற எண்ணங்கள், எண்ணற்ற சிந்தனைகள், இவற்றின் மத்தியிலே நாம் உள்ளே வந்து நேரடியாக உடனடியாக நாம் திருப்பலிக்குள்ளாக நம்மால் பயணப்பட முடியுமா என்று கேட்டு பார்த்தோமையானால் அது இயலாத ஒன்று என்பதுதான் உண்மை. எனவே திருப்பலி தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமன் என்று தொடங்குகின்ற அந்த திருப்பலிக்கு முன்பாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. எனவே அந்த திருப்பலியினுடைய தொடக்கத்திற்கு சில மணித்துளிகளுக்கு முன்பாகவே நாம் வந்திருந்து நம்மை நம் மனதை அமைதிப்படுத்தி நாம் அந்த மனதை ஆண்டவர் பக்கமாக ஏறெடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. எனவே அந்த நேரம் இருந்துதான் திருப்பலி தொடங்குகின்றது. நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி அதனை தயார் செய்து அதனை நாம் திருப்பலி கொண்டாட்ட நிகழ்வுக்கு ஏற்ற ஒரு நல்ல அற்புதமான சூழலை மனது அளவிலே நாம் பெற்றுக்கொள்கின்ற அந்த நேரம் தொட்டு திருப்பலி தொடங்குகின்றது. அதனோடு கூட நாம் அறிகின்றோம், எப்பொழுது திருப்பலி முடிகிறது என்று சொன்னால், சென்று வாழுவோம், திருப்பலி நிறைவேறியது. சென்று வாருங்கள், திருப்பலி முடிகிறது என்று குருவானவர் சொல்லி இறைவா உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் சொன்ன பின்னரும் கூட நாம் தனிப்பட்ட விதத்திலே அந்த ஜப வழிபாடு நிறைவுக்கு வந்தாலும் நாம் தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆண்டவரை தாங்கி இருக்கின்றோம், ஆண்டவரை பெற்றிருக்கின்றோம். எனவே இது ஒரு நல்ல அற்புதமான திருப்பேழையாக இருக்கின்றது. தெய்வத்தை தாங்கியிருக்கின்ற நான் அந்த தெய்வத்திற்கு வணக்கம், மரியாதை, ஆராதனை, நன்றி எல்லாம் தனிப்பட்ட விதத்திலே நாம் சொல்லிய பின்னர்தான் அந்த இடத்தை விட்டு நாம் அகன்று செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று. ஏனென்றால் நாம் எப்பொழுது உள்ளே நுழையும் போது நம்முடைய காலணிகளை கழட்டிவிட்டு நாம் உள்ளே வந்தோமோ, மீண்டும் நாம் காலணிகளை மாட்டிவிட்டு வெளியே நாம் செல்ல முற்படுகின்ற பொழுது
உலக சிந்தனைகள் நம்மை ஆக்கிரமித்து விடுகிறது என்பதுதான் இயல்பு. அதுதான் நிச்சயமான ஒரு உண்மை. எனவே நாம் ஆண்டவருக்கு எப்பொழுது ஆராதனை செலுத்துவது, எப்பொழுது நன்றி செலுத்துவது, எப்பொழுது அவருக்கு வணக்கம் செலுத்துவது, அவரோடு எப்பொழுது உரையாட முடியும் என்று சொன்னால், அந்த திருப்பலியினுடைய நிறைவுக்கு பின்னர் நாம் தனியாக சில மணித்துளிகள் அமர்ந்து ஜெபிக்க முற்படும் போதுதான் அது நிகழ்கிறது. எனவே எப்பொழுது திருப்பலி தொடங்கி எப்பொழுது முடிகிறது என்கின்ற அந்த கேள்விக்கு நமக்கு அர்த்தம் தெரியாமல் இல்லை, பதில் தெரியாமல் இல்லை. ஆனால் இவற்றை நாம் சரியாக கடைபிடித்து நம்முடைய அடுத்த சந்ததியாருக்கும் அதை நாம் சொல்லிக் கொடுக்கின்றோமா என்கின்ற அந்த கேள்வியை இந்த காலகட்டத்திலே கேட்டு பார்ப்பது அவசியமானதாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து செயலாற்றுவோம். மேலான அருள் பெற விழைவோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அன்பிற்கினியவர்களே, எம்மோடு இணைந்திருங்கள், கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். நன்றி, வணக்கம்.